ஹாய், இன்னைக்கு நம்ம ரொம்ப வித்தியாசமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், டீ இப்ப வந்து எஸ்பிரசோ நெஸ்பிரசோ இப்படி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் காஃபில நமக்கு அவைலபிள். காஃபி ஷாப் போனீங்கன்னா அதுக்கு பயங்கர எக்ஸ்பென்சிவும் கூட, மட்டும் இல்லை அதுக்குன்னு தனி மெஷின் வச்சு அதை செய்வாங்க. அது எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டிலேயே இந்த எக்ஸ்பிரஸோ நெஸ்பிரஸோ மாதிரி காஃபி டீ இந்த மாதிரி எப்படி பண்ணது அப்படின்னு தான் அண்ணா நமக்கு இங்கே செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து கீழே மில்க் இருக்கு, மேலே வந்து டீ. இதே இதை வந்து நம்ம இப்போ டீ யூஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் காஃபி யூஸ் பண்ணியும் செய்யலாம். இது எப்படி செய்யுதுன்னா, எப்போவுமே எந்த இப்போ பால் கீழே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாலில் சுகர் போடணும். ரெண்டாவது டிகாஷன் கீழே வரணும்னு நினச்சிங்கன்னா டிகாஷனில் சுகர் போட்டுருங்க. அப்போது எப்போவுமே எதில் சுகர் இருக்கோ அந்த கண்டென்ட் வந்து கீழே இருக்கணும். அப்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி செப்பரேட் ஆட்டு அது உள்ளே போய் மிக்ஸ் ஆகாமல் அப்படி தனியாக தெரியும். ஏன்னா சுகரில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் வந்து போய் பால் கூடயோ அல்லது டிகாஷன் கூடயோ மிக்ஸ் ஆகி திக் ஆகிடும். அப்போ நம்ம அதுக்கு மேலே என்ன விடாமோ அது வந்து கீழே போய் ஒட்டாமல் அப்படி மேலே நிற்கும், கீழே போய் மிக்ஸ் ஆகாமல் மேலே தனியாக நிற்கும். அதுதான் இதனுடைய சீக்ரெட். ஓகே, இனி நம்ம இது எப்படி செய்யணுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் இதே மாதிரி நீங்கள் காஃபிலையும் செய்யலாம். நீங்கள் அளவு கூட்டாக குறைச்ச செய்ததில் தான் எக்ஸ்பிரஸோ நெஸ்பிரஸோ இப்படி வந்து அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. ஓகே, அதெல்லாம் நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவைலபிள். ஓகே, எப்படி அது இதுன்னு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம கொடுத்துருக்கோம், பார்த்துருக்கோம். ஓகே, இனிமே எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதை தொடர்ந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட்டை எப்படி நம்ம ஒரு அசத்து அசத்தலாம் அப்படின்னு உள்ளதுக்கு வேண்டி ஒரு விஷயம் நம்ம ஒன்று செய்ய போகிறோம். சாதாரணமாக அரேபியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா கல்ஃபில் வீட்டுக்கு வந்து நைட்டெல்லாம் வந்து ரொம்ப நேரம் பார்ட்டி முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய டைமில் அதிகமாக சாப்பிடக்கூடிய வந்து பிளைன் டீ, ஜிஞ்சர் போட்டு அல்லது லெமன் மின்ட் போட்டு அப்படி கொடுப்பாங்க. அதை எப்படி வித்தியாசமாக சர்வ் பண்ணலாம், அதே வந்து இங்கே ஊரில் நீங்கள் உங்கள் வரக்கூடிய விருந்தாளிக்கு எப்படி கொடுக்கலாம் உள்ளதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எப்படி செய்ய போகிறோம்னு நான் சொல்லிடுறேன். இப்போ இதில் வந்து ஒரு கிளாஸில் கீழே ஒரு லெமன், ஒரு சின்ன துண்டு லெமன், அப்புறமா வந்து ஒரு மின்ட் போட்டிருக்கோம். நீங்கள் வேணால் ஜிஞ்சர் யூஸ் பண்ணலாம், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இப்படி எது வேணாலும் சின்னதாட்டு போட்டிங்கன்னா இதே ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். டீ, ஜிஞ்சர் டீ, மின்ட் டீ இப்படி நிறைய வருது இல்லை, அந்த டீலாம் இப்படி தான் பண்ணது. இதே நம்ம இதுக்கு முன்னால் டீ பார்த்தீங்களா, அதே டெக்னிக் தான் இதுலேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நார்மல் ஹாட் வாட்டரில் சுகர் விட்டுட்டு அதை கீழே விட்டுட்டு அதுக்கு மேலே டிகேஷன் விடுவோம். அப்போ என்ன ஆகும், கீழே வந்து ஒயிட் கலரில் இருக்கும், மேலே வந்து டிகேஷன் தெரியும். இதில் கொஞ்சம் ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆனது மாதிரி தெரியும். ஆனால் அந்த ரெண்டும் தெரியக்கூடாது நீங்கள் நினச்சிங்கன்னா, இது ரெண்டுக்கும் இடையில ஒரு இதே அளவுக்கு கரெக்டாக ஒரு லெமன் பீஸ் வெட்டி வச்சுட்டிக்கிட்டு கீழே வாட்டர் விட்டுட்டு மேலே வந்து டிகேஷன் விட்டோம்னா அது மிக்ஸ் ஆகாமல் செப்பரேட்டாகவே தெரியும். இப்போ நம்ம இதில் சுகர் மிக்ஸ் பண்ண ஹாட் வாட்டர் விடும், பிளெயின் வாட்டர். ஓகே, இப்போ நம்ம கீழே ஹாட் வாட்டர் சுகர் கலந்து விட்டுருக்கோம், மேலே வந்து லைட்டாக
இப்போ நம்ம டிகேஷனை மேலே விடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். இப்போ செப்பரேட்டாக தெரியுதுல்ல. அடுத்தது நான் ஏற்கனவே நான் இதுக்கு முன்னால் சொல்லியிருக்கேன் இது எப்படி செய்யணும்னு. கீழே வந்து பிளெயின் வாட்டர், உள்ளால் வந்து நம்ம மிண்டு லெமன் அப்புறம் ஒரு பீஸ் ஜிஞ்சர் இவ்வளோ நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு மேலே வந்து டிகேஷன் நிற்கணும். அதுக்கு என்ன பண்ணோன்னா, எப்போவுமே இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த மாதிரி நீள கிளாஸாக எடுத்தீங்கன்னா ஒரு லெமன் பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. ஓகே, கட் பண்ணிவிட்டு இப்போ இது ஃபுல்லாக எந்த அளவுக்கு லெமன் வந்து நிற்குமோ அந்த அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு, தண்ணி வித் சுகர் விட்டுட்டு இதை நம்ம இதில் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு நாலு டைப்பான டீ ரெடி. இதே நீங்கள் காஃபிலையும் ட்ரை பண்ணலாம். இது வந்து கீழே மிண்டு லெமன் ஜிஞ்சர் எல்லாமே போட்டிருக்கோம். இடையில ஒரு ஒரு பீஸ் லெமன் வச்சு செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம டிகேஷன் விட்டுருக்கோம். இது வந்து இது ஆக்சுவலாக இது டான்சிங் பண்ணும். இப்படி நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா டான்சிங் பண்ணும். வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இது கீழே வந்து அப்படி ஃப்ளோ ஆகும். ஓகே, இது வந்து கீழே உள்ள டிகேஷனில் சுகர் விட்டுட்டு மேலே மில்க் விட்டுருக்கோம். அதே மாதிரி இது வந்து கீழே மில்க் வித் சுகர் மேலே வந்து டிகேஷன் விட்டுருக்கோம். ஓகே, இதுவும் நம்ம பார்த்தோம். இது போல் வித்தியாசமான ரெசிபிகளோட மீண்டும் சந்திப்போம். நீங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் தெரிவிங்க. இனி ஒரு அழகான ரெசிபியோட இது போல் வித்தியாசமான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம். பை.